வெல்கம் எவ்ரி ஒன். இது நம்ம சேனல் அன்எக்ஸ்பிளைன் மிஸ்ட்ரிஸ். நம்ம எல்லாரோட லைஃப்லையும் பிறப்பு ஒரு தடவை தான் வருது, இறப்பும் ஒரு தடவை தான் வருது, காதல் கூட ஒரு தடவை தான் வருது, ஆனால் டெய்லியும் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் மூணு தடவை வருது. அடிப்படை தேவைகள் லிஸ்ட்ல கூட சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷன் கையில 150 ரூபாய் இருந்தாலே அவன் ஒரு நாள் நிம்மதியா சாப்பிட்றலாம். நான் இப்போ கொஞ்சம் ஃபுட்ஸை பற்றி சொல்ல போகிறேன். நிச்சயமாக அதை ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பர்சனால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு விலை உயர்ந்த உணவுகள் தான் அது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போகிறது அயாம் சிமானி சிக்கன். சுருக்கமாக தமிழில் சொல்ல போனால் கரும் கோழி. இந்தோனேஷியாவில் தான் இந்த வகை கோழிகள் காணப்படுது. கருமை எப்பவும் அருமை தாங்க. நம்ம சித்த வைத்தியத்தில் கூட கரும் நொச்சி, கரும் துளசி, கரும் ஊமத்தை எல்லாம் ரொம்ப வேல்யூபிளாக பார்க்கப்படுது. கருப்பாக இருக்கிற பெண்களோட தாய்ப்பால் தான் அதிக மருத்துவ குணம் மற்றும் வீரியம் கொண்டதாகவும் பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில் இந்த கரும் கோழிகளும் அதிகமாக புரதச்சத்து கொண்டதாகவும் அதிக எதிர்ப்பு சக்தி கொண்டதாகவும் சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இந்த கோழியோட ஒரு முட்டை 1000 ரூபாய், ஸ்மால் சைஸ் கோழி 13000 ரூபாய் முதல் பிக் சைஸ் கோழி 63000 வரைக்கும் விற்கப்படுதாம். வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த கோழியில் மெலனின் கொஞ்சம் அதிகமாக இருக்குதான். அதனால தான் இது தலை முதல் கால் வரை முடி மட்டும் இல்லாமல் உடலும் சேர்ந்து கருப்பு கலரில் இருக்குதாம். ஆனாலும் மார்க்கெட்டில் கிலோ 150 ரூபாய்க்கு வாங்குற சிக்கனை இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குறது கொஞ்சம் ஓவர் தாங்க. ரெண்டாவது நாம பார்க்க போகிற ஐட்டம் கோபி லுவாக். இந்தோனேஷியாவில் கோபினா காபின்னு மீனிங், லுவாக்னா புனுகு பூனைன்னு மீனிங். காஃபிக்கும் பூனைக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? சாதாரணமாக பெஸ்ட் காஃபின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? காஃபி கொட்டையை வாங்கிட்டு வந்து அதை பவுடர் பண்ணி காஃபி போட்டு குடிக்கிறது தான் பெஸ்ட் காஃபின்னு சொல்லுவீங்க தானே? ஆனால் உலகின் விலையுயர்ந்த காஃபின்னு சொல்லப்படுற இந்த காஃபி லுவாக் புனுகு பூனைன்னு சொல்கிற ஒரு வகை பூனைகளின் கழிவுகளில் இருந்து தான் தயாரிக்கப்படுதான். மிதவெப்ப நாடுகளில் கிடைக்கிற இந்த காஃபி பழங்களை இந்த பூனைங்களை வச்சு சாப்பிட வைக்கிறாங்களாம். அப்புறம் அந்த பூனைங்களோட பயத்தில் போய் இந்த காஃபி பழங்கள் எல்லாம் டைஜஸ்ட் ஆகி கழிவாக வெளியேறுமாம். அப்புறம் அந்த காஃபி கழிவுகளை நல்லா வாஷ் பண்ணி அதை வறுத்து காஃபி பவுடராக ரெடி பண்ணுவாங்களாம். இதை கேட்கும் போதே சிலருக்கு ஒரு மாதிரியான உணர்வுகள் எல்லாம் வரலாம், ஆனால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இதில் காமெடியான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு கப் காஃபி வாங்கணும்னா 7000 ரூபாய் ஆகுமாம். 1 கேஜி வாங்குறதுக்கு 1 லேக் ஆகுமா. ஏன் பூனையை யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களா? இந்த பூனையோட வாய்ப்பகுதியில் புனுகு திரவம்னு ஒரு திரவம் இருக்குதான். இந்த திரவம் சில வாசனை பொருள் தயாரிப்பிலையும் பயன்படுத்தப்படுதான். இதில் கற்பூரம், சந்தனம், குங்குமம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி திருப்பதி கோயிலில் அபிஷேகத்திற்கு கூட இதை பயன்படுத்துகிறாங்களாம். இந்த கருத்துக்களில் ஏதாவது வன்மம் இருந்தால் காஃபி பிரியர்கள் தயவு செய்து என்னை மன்னித்து கொள்ளுங்க. மூணாவதாக நாம் பார்க்க போகிற ஐட்டம் கோல்டு பிளேட்டட் தோசை. ஏன்னா தங்கத்தில் தோசையான்னு ஆச்சரியத்தோடு கேட்குறீங்களா? பெங்களூரில் இருக்கிற ராஜ்போக் ரெஸ்டாரண்ட்டில் டிஃப்ரெண்டாக தோசை ட்ரை பண்ணியிருக்காங்களாம். அப்போ தான் அவங்களுக்கு இந்த தோசையை பற்றி ஐடியா வந்திருக்கு. நாம் சாப்பிட்ற வகையில் இருக்கிற தங்கத்தோட இலையை இந்த தோசைக்கு மேலே வச்சு கொடுக்குறாங்களாம். இதோட ரேட் 1001 ரூபாய். இந்த தோசைக்கு கூட இளநியையும் சாப்பிட கொடுக்குறாங்களாம். தோசையம்மா தோசைன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்த எனக்கும் இதை கேட்கும்போது இதை சாப்பிடணும்னு கொஞ்சம் ஆசையாக தான் இருக்குது. நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ஐட்டம் டாங்கி சீஸ். சைபீரியாவில் இருக்கிற டாங்கிஸோட மில்கில் தான் இதை பண்ணுறாங்களாம். இதோட ரேட் என்னென்னா 1 கேஜி $1000, அதாவது 75000 ரூபாய். இது ஏன் இவ்வளோ காஸ்ட்லின்னு கேட்குறீங்களா? வெறும் 1 கேஜி ரெடி பண்ணுறதுக்கு 25 லிட்டர் பால் தேவைப்படுதாம். அது மட்டும் இல்லை, இந்த வகை டாங்கிஸ் இப்போ வெறும் 100 தான் இருக்குதாம். அஞ்சாவதாக நாம் பார்க்க போகிற ஐட்டம் 30 மில்லி லிட்டர் கோன்யாக். இது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு வகை ஆல்கஹால் தான். வெறும் 30 மில்லி லிட்டர் மட்டுமே வாங்குறதுக்கு 1.5 லேக்ஸ் ஆகுமா. நம்ம யங்ஸ்டர்ஸ் ஒரு பைக் வாங்குற காசுக்கு 1 மூடி தான் வாங்க முடியுமா? இந்த ஃபுட் ஐட்டம்ஸை பற்றி கேட்கும்போது நம்ம பலருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், சிலருக்கு நிச்சயம் கடுப்பாக இருந்திருக்கும். நான் ஒரு சோகமான விஷயம் சொல்கிறேன், அது என்னன்னா இந்தியாவில் வருஷந்தோறும் 90 லட்சம் மக்கள் சாப்பாடு இல்லாமலே சாகுறாங்களாம். இந்த உணவுகள் எல்லாமே வித்தியாசமான உற்பத்தி மற்றும் வினோத தேவைகளுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதை கீழே, சாரி இல்லை இல்லை, கீழே இருந்து மேலே வந்த கமெண்டில் தெரிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.